நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 457வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட ரெண்டு பெரும் இதிகாசங்கள்னு சொல்லக்கூடிய ராமாயணம் மகாபாரதம்ங்கிறது ரெண்டு பெரிய இதிகாசங்கள். அதில் இந்த ராமாயணத்தை எழுதினவர், அதாவது ஆதி கவி இல்லாட்டி மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர், முதல் முதல்ல சான்ஸ்கிரிட்டில் இது ஸ்லோகங்களை எழுதினவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்மீகி, அவரை பற்றினத விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வால்மீகி அப்படிங்கிறவர் ஆரம்பத்தில் யாராக இருந்தார், எப்படி என்ன எப்படி வாழ்ந்துட்டு இருந்தார், இவரோட பூர்வாசிரம பேர் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வால்மீகியை பற்றி நான் இன்றைக்கி போடுறது காரணம், அவருடைய ஜெயந்தி, வால்மீகி ஜெயந்தி வந்து புரட்டாசி மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடப்படுறது. இந்த வருஷம் அக்டோபர் 9, 2022 9th அக்டோபர் அன்னைக்கு அந்த வால்மீகி ஜெயந்திங்கிறது வருது. தமிழ்நாட்டில் இதை பெருசாக கொண்டாடின மாதிரி எனக்கு தெரியலை, நாங்கள் வளர்ந்தபோது அதை பற்றி பெருசாக தெரியலை. ஆனால் ஆந்திராவில் கொண்டாடுவா, கர்நாடகாவில் ஆந்திராவிலெல்லாம் கொண்டாடுவான்னு தெரியும். இது வந்து பர்கத் திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு பண்டிகையாகவே இருக்குது. வால்மீகி, அதாவது நமக்கு ராமாயணத்தை கொடுத்த ரிஷியினுடைய ஜெயந்தி அப்படின்னு சொல்லி. இவரை பற்றி நான் இன்னும் ஒரு புஸ்தகத்தில் நான் படித்ததில், அவர் பிறந்தது புரட்டாசி மாதத்தில் வர்ற அனுஷ நட்சத்திரம் அப்படின்னும் படித்தேன் நான். ஆனால் புரட்டாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் தெலுங்கானாலெல்லாம் ஆந்திராவிலெல்லாம் வந்து உங்களுக்கு பப்ளிக் ஹாலிடேவே விடுவா, ஏன்னா அது வந்து அவரோட வால்மீகியோட ஜெயந்தின்னு சொல்லி அது கவர்மெண்ட் ஸ்டேட்டை லீவாகவே விடுற நாளாக தான் இருக்கும். இப்போ இவரை பற்றின விவரங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவர் வந்து எப்படி பூலோகத்தில் பிறந்தார், யார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்லும்போது, தேவலோகத்தில் ஒரு தடவை வருண பகவான் தன்னோட குழந்தைகளோட எல்லாம் விளையாடின்னு இருந்தாராம். விளையாடின்னு இருக்கும்போது அங்கே நாரதர் வராராம். உலக சனஞ்சாரியான நாரதர் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு வரும்போது வருண பகவான் அதை கவனிக்கலையாம், அவர் குழந்தைகளோட விளையாடுறதுல மும்முரமாக இருந்துட்டார். அதனாலே நாரதர் வந்து இந்த குழந்தைகள் பூமியில் பிறந்து உன்னை விட்டு பிரிஞ்சு வாழணும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாராம். அப்போது வருண பகவான் ஐயோ தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கோன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கவலைப்படாத, இந்த குழந்தை வந்து உலக பிரசித்தி பெறும், அதை தவிர மானிட ஜென்மமாக எடுக்க போகிறார் மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுடைய அவதாரம் மானிடமாக எடுக்கிற அவதாரத்தை இந்த குழந்தை உலகம் ஃபுல்லாக பிரசித்தி பண்ணுற அளவுக்கு செய்யும் அப்படின் சொல்லி நாரதர் வந்து திருப்பி சொன்னதாகவும், அது சம்மந்தப்பட்டுதான் அதனுடைய காரணமாக தான் இந்த கங்கை கரையோரத்தில் நிறைய ஆசிரமங்கள் இருந்திருக்கு. அந்த ஆசிரமத்தில் ஒரு முனிவருக்கு ஒரு பிள்ளையாக பிறந்தாராம் இந்த வால்மீகி. இவருக்கு பிறந்த வயதே வால்மீகின்னு பேரானா கிடையாது, இவருக்கு இவ அப்பா அம்மா வச்ச பேர் ரத்னாகர்னு பேர். ரத்னாகரன் சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த காட்டில் ஆசிரமத்தில் அவள் அப்பா கிட்ட வளர்ந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து காட்டில் விளையாட போகலான்னு பக்கத்தில் இருந்த காட்டில் விளையாட போனபோது வழி தவறி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு இந்த குழந்தை காட்டுக்குள்ளே போயிடுறது. ரொம்ப தூரம் உள்ளே போய் அந்த குழந்தைக்கு தான் எங்கே போயிருக்கோன்னே தெரியல, ரொம்ப பயந்து போயிடுறது. அந்த நேரம்னு பார்த்து அந்த பக்கமாக ஒரு வேடம் ஒருத்தன் வந்துட்டுருக்கான். வந்துட்டு இந்த குழந்தையை பார்த்துட்டு, அந்த வேடனுக்கு குழந்தையே கிடையாது,
இந்த குழந்தையை பார்த்துட்டு உங்கள் அப்பா அம்மா யார், நீ எங்கேருந்து வந்திருக்க எல்லாம் சொன்னால் இந்த குழந்தைக்கு வந்து பயத்துலேயும் இதுலேயும் சொல்லவே தெரியல, தன்னோட வீடு எங்கே இருக்குன்னு கூட காட்ட தெரியல. அப்போது தெரியலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுதுன்றிருக்கிறத பார்த்தோன்னே சரி அழாதே வான்னு சொல்லி தனக்கும் குழந்தை இல்லைங்கிறபடியாக தன்னோட மனைவி கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுத்தோம்னா அவளும் தங்களுக்கு குழந்தையே இல்லாத போது ஒரு குழந்தை கிடச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய எடுத்து அவள் ரெண்டு பேருமே வளர்க்குறா. அந்த வேடன்கிட்டயே வளர்றபடியாக இந்த குழந்தையும் இந்த வேடுவனாகவே மாறிடுறது. அப்பா கிட்டேருந்து நல்ல இந்த வேட்டையாடுற தொழிலை கற்றுன்ட்டு நல்ல சிறந்த வீரனாகவே வளர்ந்துடுறான். ஒரு கல்யாண பருவம் வந்த உடனே அந்த ரத்னாகருக்கு அந்த வேடுவ அப்பா அம்மா வந்து பானுன்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பானு ரத்னாகர் தம்பதிகளுக்கு மூணு குழந்தைகளும் பிறந்துடுறா. எல்லாருமா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. அதுக்குள்ளே இவள் அப்பா அம்மாவுக்கும் வயசாகிடுறது. ரொம்ப வயசான அப்பா அம்மா, அவாளையும் வச்சு காப்பாற்றணும், மூணு குழந்தைகள், மனைவி, நிறைய பொறுப்பாயிடுறது ரத்னாகருக்கு. அதனால் அவர் போய் காட்டுக்கு போய் வேட்டையாடி வேட்டையாடி தான் கொண்டு வந்து சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டுருக்கார். ஒரு காலத்தில் அவருக்கு சாப்பாட்டுக்கே எதுவுமே கிடைக்காமல் போயிடுறது. குழந்தைலாம் பட்டினி கிடக்கிற மாதிரியான சூழ்நிலை வருது. அப்போ இவருக்கு என்னடா இது, குழந்தைல இப்படி பட்டினி கிடக்காலேங்கும் போது இவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. மனைவி சொல்கிறா, இன்றைக்கு ஒரு நாள் பரவாயில்ல, வருத்தப்படாதீங்க, குழந்தைலாம் தூங்கிட்டா பார்க்கலாம், நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவர் மறுநாளைக்கு போகிறார். இந்த ரத்னாகர் போகும்போது அங்கே பார்த்தா யாரோ ஒருத்தர் கையில் நெல் மூட்டை நிறைய தானியங்கள் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு போகிறத பார்க்குறார். நம்ம குழந்தைகளுக்கு தானியங்கள் வேண்டியிருக்கேன்னு சொல்லி இந்த மூட்டையை எடுக்கணும், நம்ம ஒரு மூட்டையாவது நம்ம குடும்பத்துக்கு எடுக்கணும், போய் சாதாரணமாக கேட்டால் தரமாட்டான்னு சொல்லி போய் கொள்ளக்காரன் மாதிரி போய் அந்த ஆளை மிரட்டி ஒரு மூட்டை இந்த தானியத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து குழந்தைகளுக்கு பசியாத்துன்னு சொல்லி கொடுக்குறாரு. மனைவியும் அதை வச்சுட்டு எல்லாருக்கும் சமைச்சு போடுறா. பெரியவாளுக்கு, அப்பா அம்மாவுக்கு, குழந்தைகளுக்கு, எல்லாருக்குமே சமைச்சு போட்டுருக்கா. உடனே இவர் நினைக்கிறார், ஐயோ இந்த மாதிரி கொள்ளை அடித்தாலே நமக்கு நல்லபடியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கொள்ளைன்னு ஆரம்பிக்கிறார். வரவா போகிறவா காட்டில் காட்டு வழியாக யார் தனியாக வந்தாலும் அவட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் பறிச்சுண்டு கத்தியை வச்சு காமிச்சு மிரட்டி எடுத்துட்டு போகிறார். அதுலேயே சில பேர் தரமாட்டேன்னு சொல்கிறவாள் கொலை பண்ணுறதுக்கும் அவர் அஞ்சறதில்ல, கொலையும் பண்ணிடுறார். அப்போ கொலைன்னு சொல்லி இவர் பணம் சம்பாதிச்சு அதை கொண்டு வந்து தன்னோட குடும்பத்துக்கு கொடுத்துட்டுருக்கார். அப்போது ஒரு தடவை அங்கே ஒரு முனிவர் ஒருத்தர் வர்றார். அந்த முனிவர் பார்த்து இவர் போய் கேட்குறார், உங்ககிட்ட இருக்கிறத கொடு கொள்ளை அடிக்கிறேன்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த முனிவர் சொல்கிறார், நானே ஒரு முனிவன், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்ணுறதெல்லாம் பாவம் இல்லையா, இப்படி நீ பாவத்தை சம்பாதிக்கிறிய, அது இன்னொன்று இல்லை, என்னை நம்பி பெரிய குடும்பம் இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, மூணு குழந்தைகள், மனைவி எல்லாரும் இருக்கா, இத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போடணும் தானே, அதனால தான் நான் கொள்ளை அடிக்கிறேன் ஒன்று, இந்த கொலையை செஞ்சால் வர்ற பாவம் அதிகமாக போயின்ட்டுருக்கு இன்னொன்று, இல்லை என் குடும்பத்துக்காக வேண்டி தானே நான் செய்கிறேன் இன்னொன்று. அப்போ அவர் சொல்கிறார், சரி நீ போய் உன் குடும்பத்தில் போய் கேளு, நீ கொலை பண்ணி சம்பாதிக்கிற அதில் நிறைய பாவங்களை சேர்க்குற, அந்த பாவங்களை அவளும் பங்கு போட்டு எடுத்துக்கிறாளான்னு போய் கேளு. அப்போ கேட்டுட்டு அவள் எடுத்துக்கிறேன்னு சொன்னான்னாக்க அப்போ நீ திருப்பி அதையே பண்ணு, யாரும் ஏற்றுக்க மாட்டான்னு ஒன்று, கிடையாது என் குடும்பம் அப்படி கிடையாது, எல்லாரும் ஏற்றுப்பான்னு ஒன்று. இவர் சொல்கிறாரு, இல்லை நீ போய் கேட்டுட்டு வாங்குற, அப்போது என்னை ஏமாற்றி அனுப்புறதுக்கோசரம் வழி பார்க்குறியான்னா அந்த முனிவர் சொல்கிறார், இல்லை நீ போயிட்டு வர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன், என்ன வேணால் இந்த மரத்துலையே கட்டி போடு, நான் இங்கேயே இருக்கேங்கிறார். அதுவும் நல்ல விஷயந்தான் சொல்லி அந்த முனிவர் அந்த மரத்துலையே கட்டி போட்டுட்டு இந்த ரத்னாகர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அவள் அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா நானாக வந்து சம்பாதிச்சுட்டு வருது, கொலை பண்ணி கொள்ளையடித்து கொலை பண்ணி கொண்டு வரேன்னு உங்களுக்கு தெரியும்,
இது வந்து கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறதெல்லாம் பாவம் சொல்கிறான். இந்த பாவத்தை நீங்களும் பங்கு போட்டுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டோம்னா அவள் அப்பா சொல்கிறார், நான் பங்கு போட்டுக்க மாட்டேன், கொள்ளை அடித்தது நீ, கொலை பண்ணினது நீ, அதனால் அதுக்கு உண்டான அந்த காரணத்துக்கு உண்டான விஷயத்துக்கு நீ தான் அனுபவிக்கணும், வழியா அதுக்கு நான் அனுபவிக்க மாட்டேங்கிற. என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி பானு கிட்ட போய் கேட்குற. அப்போ பானு சொல்கிறா, ஒரு கணவனாக உங்களோட கடமை மனைவியும் குழந்தையும் வச்சு காப்பாற்றுறது உங்களோட கடமை, அந்த கடமைக்காக வேண்டி நீங்கள் போய் தொழில் பண்ணுறீள், அந்த தொழிலில் நீங்கள் கொள்ளை அடிச்சுக்கு தொழில் பண்ணல, கொலை பண்ணி தொழில் பண்ணுறல, அது உங்களோடது, அதில் வர்ற நல் பாவம் எதுவுமே எங்களை வந்து சேராது, முழுக்க முழுக்க உங்களை தான் சேரணுன்னு இவருக்கு அதை கேட்டவுன்னு அப்படியே மனசு ஒடிஞ்சு போயிடுறது. இதனடா எல்லா பாவம் எல்லா பழியும் நமக்கே வருதேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போய் நேராக அந்த முனிவரை கட்டி போட்டிருந்த இடத்துக்கு வந்து, என்னோடய வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் இப்படி சொல்லிட்டான், நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருமே பாவத்தில் பங்கு போட்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி சொல்கிறார். அந்த முனிவர் சொல்கிறார், நான் தான் நாரதர், நான் வந்து உன்னை இந்த பாவத்திலேருந்து மீட்கிறதுக்காக வேண்டி தான் நான் இங்கே வந்தேன், இந்த பாவத்திலேருந்து உன்னை காப்பாற்றலாம், அதுக்கு நீ ராமா ராமான்ட்டு ரெண்டு எழுத்து மந்திரத்தை நீ சொல்லிருந்தா வேடந்தானே சொல்ல தெரில, ரா 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 சொல்கிறா அடுத்த எழுத்து வரல. அப்போது அவர் பார்க்குறார், சரி நீ காட்டிலேயே இருக்கிறவன், இந்த காட்டிலேயே இருக்கிற மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மரத்தோட பேர் என்னன்ட்டு ஒரு மரத்தை காமிச்சு கேட்குறார். அந்த மரத்தோட பேர் மராமரம். இந்த மராமரம்ங்கிறத வந்து நான் கும்பகோணம் ஐயாவாடி கோவில் இருக்கு இல்லையா, கும்பகோணத்தில் ஐயாவாடின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கேருந்து போகிற வழியில் நான் பார்த்துருக்கேன் மராமரம்னு ஒரு மரம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த மராமரத்தை பார்த்துட்டு இனிமேல் நீ மராமரா மராமராமா சொல்லுன்னொன்னே இவர் உடனே மரா தனக்கு மரம் பேர் தெரியுங்கிறபடியாக தான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறார். உட்காந்து மராமராமராமராமராமான்னு சொல்கிறார், மராமராமராங்கிறது ராமராமராமராமான்னு ஆயிடுறது. அங்கேயே சொல்லின்னு இருக்கார், அந்த மரத்துக்கடியிலேயே சொல்லின்னு இருக்கார். காலம் உருண்டு போகிறது, எல்லா பருவநிலைகளும் மாறிண்டே இருக்குது, வருஷங்கள்லாம் போய் அவர் இருந்த இடத்துல உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிண்டு மராம ராம 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 ராமா சொல்லிகிட்டே இருக்கார். அவரை சுற்றி இவர கரையான் புத்து வளர்ந்துடுறது, அவர் காணா கூட தெரியாது, உள்ளேருந்து அந்த மராம ராம 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 ராமான்னு சத்தம் ஒண்டி கேட்டுகிட்டே இருக்கு. அவர் அதை ஒன்றுத்தையே பிடிச்சிட்டு சொல்லின்னு இருக்கார். அந்த சொல்லும்போது ஒரு தடவை நல்ல இடி இடித்து மழை மின்னலோட மழை பெய்யறது, பெரிய மழை பெய்யும்போது அந்த புத்து மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிடுறது. புத்து மண் கரைஞ்ச போது அந்த புத்து புள்ள இவர் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து மராம ராம 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 ராமா சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ அங்கே வர்றார் நாரதர். வந்துட்டு உன்னி எந்திரிப்பா ரத்னாகர், ரத்னாகரில் நீ எந்திரி, உன்னோட பாவங்கள் கரைஞ்சி போயிடுதுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஐயோ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன்னு ஒன்றே இல்லை, நீ வந்து ராம ராம ராமான்னு சொல்லி 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 பாவத்தை நீ குறைச்சிட்ட, அதனால் இன்றைக்கி நீ புத்து கரையான் புத்துலேருந்து தோன்றினபடியாக இன்னிலேருந்து உன்னோட பேர் ரத்னாகர் கிடையாது, இந்த கரையான் புத்தோட பேர், கரையானுக்கு புத்துக்கு பேர் வந்து வால் வால்மீகி அப்படின்னு பேர் உனக்கு இன்னிலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இவர் வந்து சொல்கிறார், ஒரு ஒரு மனுஷா யாரோட நம்ம சேர்றோங்கிறத பொறுத்து தான் அவளோட வாழ்க்கையில் திசை மாறும், இதை வந்து
நான் முழுசாக புரிஞ்சுட்டேன். உங்களோட ஒரு சகவாசம் கிடைச்சபடியா, உங்களோட ஒரு தொடர்பு எனக்கு கிடைச்சபடியா நான் இன்னைக்கு இப்படி மாறிட்டேன். அதனால் மனுஷாலாக பிறந்தவ யாரோட சேர்றாளோ அந்த சேர்க்கையினால் அவளோட செயல்கள் அவளுடைய எண்ணங்கள்லாம் மாறுங்கிறத நான் கற்றுன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால்மீகியாக புது ஜனனம் எடுத்தவர் இப்படி கங்கை கரைக்கு போகிறார். அந்த கங்கை கரையிலேயே ஒரு ஆசிரமத்தை வச்சுக்கிறார். அவருக்கு நிறைய சீடர்கள் வரா. அந்த சீடர்களில் அவருக்கு முக்கியமான சீடராக வர்றவர் வந்து பரத்வாஜர். பரத்வாஜ முனிவர் சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் முக்கியமான சீடர். ஒரு நாளைக்கு அங்கே வந்து இவர் வந்து எப்படி கேட்குறார் இவர்கிட்ட, இந்த ஒரு தடவை இவர் குளிக்க போகிறார். குளிக்க போகும்போது நதியில் குளிக்கும்போது பார்த்தாக்க ஒரு பறவை, ரெண்டு பறவை மரத்தில் அழகாக சந்தோஷமாக இருந்து பேசின்னு இருக்கு. ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை. ஒரு வேடன் அடித்த அம்பில் ஒரு பறவை தண்ணியில் விழுந்து மாண்டுறதா, படுத்த பறவை துடி துடின்னு துடிக்கிறது. அப்போ தன்னோட துணையை இழந்து துடிக்கும்போது இவர் மனசு ரொம்ப சஞ்சலமாகிறது. சஞ்சலமானவுடனே மனசு கலங்கி இவர் வந்து தன்னை அறியாமல் ஒரு கவி பாடுறார். அப்போ அந்த நேரத்துக்கு அதே நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து ஆசிரமத்தில் இருக்கிற காலத்தில் ஒரு தடவை நாரதர் வர்றார் இந்த ஆசிரமத்துக்கு. நாரதர் வரும்போது இவர் நாரதர்கிட்ட கேட்குறார், இந்த உகத்தில் உண்மையாக பிறருக்கு உதவி செய்கிறதோட நல்லொழுக்கத்தோட அமைதியானவராக இருக்கக்கூடிய யாராவது மனுஷாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறார். யாராவது ஒரு மனிதனாவது இருக்காரான்னு சொல்லி கேட்கும்போது அவர் நாரதர் சொல்கிறார், இந்த மாதிரி இஷ்வாகு குலத்தில் ரகுகுல திலகமாக தசரத மகராஜாக்கு பிறந்த குழந்தையில் ராமர், அதாவது விஷ்ணுனுடைய அவதாரம், ஆனால் மனிதமாக அவதாரம் எடுத்திருக்கார், மனிதனாக பூமியில் பிறந்திருக்கார். அந்த ராமனுக்கு இந்த எல்லா குணமும் நீ கேட்ட சகல விதமான நல்ல குணங்களும் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராமரை பற்றினது. ராமர் தசரதருக்கு மகனாக பிறந்தது, அதுக்கப்புறமா ஜனகரோட மகளான சீதையை கல்யாணம் பண்ணிண்டது, அப்புறம் சீதையை ராவணன் கடத்திண்டு போகிறது இல்லை, ராமரை வந்து வனவாசத்துக்கு போகணும்னு சொல்லி கைகேகி மூலியமா வரம் கேட்டு 14 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்புறது. அந்த வனவாசத்துக்கு வந்தபோது ராவணன் ராமரோட மனைவியான சீதையை கடத்திண்டு போகிறது. ராமர் வந்து சீதையை தேடிண்டு லங்கைக்கு வானரப்படைகளோடு போகிறது. அங்கே ராவண ராம யுத்தம் நடக்கிறது. அதுக்கப்புறமா வந்து அயோத்தியில் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுன்ட்டு எல்லா விஷயத்தையும் அவர் சொல்கிறார். இது அத்தனையும் இவர் கேட்டுக்கிறார். கேட்டுன்ட்டு அப்படியே மனசில் ஆகான்ட்டு நினச்சின்னு இருக்கார். அதுக்கப்புறம் தான் இந்த மரக்கலையில் இருந்த இந்த பறவை விழுந்து அதில் இவர் அப்படியே அணத்துறார் போட்டு, ஐயோ இந்த எப்படி ஒரு வேடனாலே இப்படி ஒரு பறவை போயிடுதேன்ட்டு துக்கம் தாங்க முடியல. அதில் தான் அவருக்கு கவியாக வர்றார், நிறைய செய்யுளாக பாடுறார். அப்போது அசரீரியா, நீங்கள் வந்து ராமாயணத்தை கேட்டதெல்லாம் அந்த மனக்கண்ணால் உன்னால் பார்க்க முடியும். அந்த மனக்கண்ணால் அந்த நாரதர் சொன்ன அந்த ராமாயணம் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து அதை செய்யுளாக எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது சொன்னது பிரம்மா. அப்போ பிரம்மா சொல்லும்போது இவர் வந்து பிரம்மாவை வணங்கி சரி நான் கண்டிப்பாக எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதுறார். அப்படி எழுதினது வந்து 500 சர்க்கங்கள், அதில் 7 காண்டம், 7 காண்டத்தோட 500 சர்க்கங்களை 24,000 செய்யுள்களோட அவர் எழுதுறார். அப்போது அந்த 500 சர்க்கங்கள், அந்த 7 காண்டங்களில் தான் பாலகாண்டம்,
அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம்னு எல்லாத்தையும் அவர் எழுதியிருக்கார். இந்த ராமனை பற்றி, ராமனுடைய அயனம், அயனம்னா பயணம், அதாவது பாதை. நம்ம வந்து முன்னாடியே நான் நிறைய பகுதியில் சொல்லியிருக்கேன், நமக்கு காலங்களில் ரெண்டு அயனம் இருக்குது, தட்சிணாயனம் உத்தராயணம். வடக்கு பக்கமாக தேர் திரும்பி போகிறது உத்தராயணம், தெற்கு பக்கமாக சூரியனோட தேர்கால் திரும்புறது தட்சிணாயனம். ரெண்டு காலம் இருக்குது புண்ணிய காலங்கள். அந்த மாதிரி ராமனுடைய அயனம், ராமனுடைய பயணம், ராமன் பிறந்ததுலேருந்து இருக்கிற அந்த ஏழு காண்டங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது தான் ராம அயனம், ராமாயணம் அப்படின்னு ஆயிருக்கு. இவர் எழுதுகிறார், எழுதி இந்த ராமாயணத்தை எழுதியிருக்கும் போது ராமர் லக்ஷ்மணர் வந்து சீதையோட அயோத்திக்கு போகிறா, பட்டாபிஷேகம் ஆறுது. அங்கே யாரோ ஒருத்தர் வந்து சீதை அங்கே ராவணனோட இருந்தாலே அதனால் கற்பில் சிறந்தவளான்னு சொல்லி யாரோ ஒரு வண்டான் கேட்டார் சொல்கிறதுக்காக வேண்டி இவர் வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிடுறார். சீதையை காட்டுக்கு அனுப்பிச்ச போது சீதை வந்து பிள்ளத்தாச்சியாக இருக்கா, அப்போது வால்மீகியோட இந்த ஆசிரமத்துக்கு தான் வரா. வால்மீகி அப்போது அவளை தன்னோட ஆசிரமத்திலேயே வச்சுட்டு அந்த ஆசிரமத்தில் தான் அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. இந்த ஆசிரமம் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் நகரத்தில் பித்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது தான் இந்த வால்மீகியோட ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் வச்சின்னு இருக்கும்போது தான் சீதாதேவியை அவர் வந்து ஒரு தன்னோட மகள் மாதிரி வச்சு பார்த்துக்கிறார். அப்போ தான் சீதைக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறக்கிறது, ரெட்டை குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு லவன் குசன்னு பேர் வைக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு 8 வயசாகிறது, 8 வயசாகும்போது எல்லா வேதங்களையும் கற்றுக் கொடுத்து அதுகளுக்கு பூணல் போட்டு எல்லாத்தையும் ஒரு தாத்தா ஸ்தானத்திலிருந்து எல்லாம் பண்ணுறார். அதே நேரத்தில் அயோத்தியில் ராமர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொல்லி அஸ்வமேத யாகத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறார். அப்போ இந்த லவனும் குஜனும் தன்னோட தாத்தா கிட்டேருந்து கத்துண்ட இந்த ராமாயணத்தை, அதாவது இந்த ஏழு காண்டங்களோடு இருக்கிற ராமாயணத்தை அழகாக பாட கத்துன்ட்டு பாட்டு வடிவில் போய் அந்த அயோத்தியில் போய் பாடுறா. அங்கே போய் பாடும்போது பாடிட்டு அதுக்கப்புறம் வா பார்க்குறா, அங்கே வந்து மனைவியே இல்லாமல் அஸ்வமேத யாகம் செய்யறது சாஸ்திரத்துக்கு சம்பந்தம் இல்லாதது, ஒரு கணவனுக்கு செய்யறதுக்கு அதிகாரமே கிடையாது. மனைவிங்கிறவ அந்த தண்ணி கொடுத்து தத்தம் விடணும், அப்போ தான் அந்த இது பூர்த்தியாகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணுற பூஜையும் சரி கிடையாது. அதை தவிர சீதையை காட்டுக்கு அனுப்பினது ராமர் தான் தெரிஞ்ச உடனே இந்த ரெண்டு குழந்தைகளும் கோவப்பட்டு திருப்பி வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கே வந்துடுறா. எங்கே இந்த கான்பூர் பக்கத்தில், கான்பூரில் இருக்கிற பித்தூர் ஆசிரமத்துக்கே வந்துடுறா. அப்போது இந்த அஸ்வமேத யாகத்துக்காக வேண்டி கட்டியிருந்த குதிரைகளில் ஒரு குதிரை இப்படி இந்த பக்கம் இந்த ஆசிரமத்துக்கிட்ட வந்துடுறது. அந்த ஒரு குதிரை வந்த குதிரையை இந்த குழந்தைகள் வந்து ஆசிரமத்தில் கட்டி போட்டு வச்சுன்றா. அந்த குதிரையை கேட்டுண்டு வந்த சத்ருக்கரனோட சண்டை போடுறா. அதுக்கப்புறம் லக்ஷ்மணரோடையும் சண்டை போடுறா. சண்டை போட்டதுக்கப்புறமா அது தெரிஞ்ச உடனே ராமரே வரர். ராமர் வந்தபோது தான் ராமருக்கு தெரியறது லவனும் குஜனும் தன்னோட குழந்தைகள்னு சொல்லிட்டு. அவர் வந்து சீதையும் கூட்டுண்டு அயோத்திக்கு திருப்பி போனதா வரலாறு முடியறது. இதில் இந்த முதல்ல ராமரை பற்றி நாரதர் வந்து சொல்கிறார் இல்லையா, ராமரோட குணாதிசயங்கள், ராமரை பற்றினதை நாரதர் சொன்னது வந்து வால்மீகி கிட்ட சொன்னதை முதல் சர்க்கத்தில் 100 ஸ்லோகங்களாக அவர் எழுதுகிறாராம். அந்த ராமாயணத்துக்கு சங்க்ஷேப ராமாயணம்னு பேர்.
அதுக்கப்புறமா பாக்கி எல்லாத்தையும் அவர் எழுதிட்டு போகிறார். இந்த ராமநாமம் சொல்கிறதுங்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அதுவும் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் நாம மகிமைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் நாராயணால் வர ரெண்டாவது எழுத்தான ராவும் நமசிவாயில் வர ரெண்டாவது எழுத்தான மாவும் சேர்ந்தது தான் ராமா. அதாவது அரியும் சிவனும் ஒன்றுங்கிறதுக்கு உண்டானது ராமான்னு சொல்லுவா. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தெய்யுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று ரெண்டு எழுத்தினாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இந்த ரெண்டு எழுத்து ராமான்னு சொன்னால் ஜனன மரணமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கூடாது. அதனால தான் இன்றைக்கும் மரண தருவாயில் இருக்கிறவளோட வலது காதில், அதுவும் காசியில் சிவனே வந்து அவரோட காதில் வலது காதில் கர்ணத்தில் ராம ராம ராமான்னு உச்சரிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அந்த ராம நாமத்தை சொல்லி ரத்னாகராக இருந்தவர் ஒரு ராமாயணத்தையே எழுதக்கூடிய உலக புகழ்பெற்ற, எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ராமாயணத்தை எழுதக்கூடிய வால்மீகியாக மாறினார். அவருடைய ஜென்ம நாள் பிறந்த நாள் தான் வந்து புரட்டாசி பௌர்ணமி. அதுதான் வந்து பர்கத் திவாஸ், அதாவது வால்மீகி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வால்மீகியை பற்றி போகர் அப்படிங்கிற சித்தர் கூட சொல்லியிருக்கார். இவர் கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தவர் இந்த வால்மீகிங்கிறவர். அதுக்கப்புறமா எட்டுக்குடி அப்படின்னு திருவாரூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, ஒரு முருகனுக்கு உண்டான ஸ்தலம். அந்த எட்டுக்குடியில் அவர் சமாதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை வந்து போகரே குறிப்பில் சொல்லியிருக்கார். இவர் இந்த வால்மீகிங்கிறவர் வந்து இந்த ராமநாமத்தையே சொல்லின்றிருந்த காலத்தில் மார்கண்டேயர் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு சொல்கிறாராம், நீங்கள் நிறைய ராமநாமத்தை சொல்கிறத விட ஒரே ஒரு தடவை சிவனை வழிபட்டாலே முக்தி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இவரும் கோவப்படாமல் சரி நான் அதை செய்கிறேனே அப்படின்னு சொன்னாராம். சொல்லும்போது நீங்கள் எப்படி போயிட்டே இருங்கோ, எந்த இடத்துல அசரீரி கேட்குறதோ அந்த இடத்துல நீங்கள் இருந்து சிவ பூஜை பண்ணுங்கன்னு அவர் தெற்கு பக்கமாக நகர்ந்துட்டே வராராம். அவர் நகர்ந்துட்டு வந்தது சென்னை, இப்போ சென்னைன்னு இருக்கு இல்லையா மதராஸ், அந்த சென்னைக்கிட்ட அப்படி வராராம். வந்து ஒரு இடத்துல அசரீரியாக கேட்கும்போது அங்கே இருந்து சிவ பூஜை பண்ணினாராம். அங்கே இருக்கிற குளத்தில் இருக்கிற தண்ணி கூட கங்கைக்கு சமமானது, அதாவது சிவனோட சதையில் இருக்கிற தண்ணியிலேருந்து வந்தது அந்த கங்கைக்கு சமமான தண்ணின்னு சொல்லுவான். அந்த இடத்துலையே இவர் இருந்து பூஜை பண்ணியிருக்கார். அந்த பூஜை பண்ணின இடத்தோட பேர் இவரோட பேரனாலேயே திருவால்மீகியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த திருவால்மீகியூருங்கிறது தான் இன்றைக்கி மருவி திருவான்மியூர் அப்படின்னு ஆயிடுத்து. இந்த திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோவிலில் தான் இவர் வந்து பூஜை பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வால்மீகியானவர் இந்த ராமாயணத்தை தவிர கங்காஷ்டகம், யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற புஸ்தகங்களையும் நிறைய எழுதியிருக்கார். இந்த வர்ற 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2022 புரட்டாசி பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய ஜெயந்தியாக இருக்கிறபடியாக தான் இந்த பதிவை நான் போடுறேன். இந்த விவரங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணுங்கோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நமஸ்காரம். தேங்க்யூ.